கடவுளாக மட்டும்தான் இருக்க முடியும், மனிதனாக இருக்கவே முடியாது. ஏன், எதிர்பார்ப்பு இல்லைனாவே மூச்சோட பேட்டர்னே மாறிடும். எதிர்பார்ப்புக்கும் எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கைக்கும் இடைப்பட்ட உங்க இடியாட்டிக் ஆட்டிடியூட் இருக்கல, உங்க முட்டாள்தனமான அணுகுமுறை, இதுதான் வாழ்க்கை. கடவுளாக மாறுவது என்றால் மனிதனாக இருப்பவனையும் மனிதனை கடந்து இருக்கக்கூடிய ஜீவராசிகளையும் மதிச்சு நடக்கிறதுக்கு பேர் தான் ஞானம், மதிச்சு நடக்கிறதுக்கு பேர் தான் கடவுள் தன்மை, மதிச்சு நடக்கிறதுக்கு பேர் தான் அறம் சார்ந்த செயல். புரிஞ்சுதா? நம்மளால ஒரு விஷயம் செய்ய முடியாத வேற எவனாவோ ஒருத்தர் செஞ்சுட்டான் அப்படின்னா அதை பெருமையா பேசாம நம்மளால செய்ய முடியாத விஷயத்துக்கு ஆயிரம் காரணம் சொல்றது. இது இதனால பண்ண முடியல, இது அதனால பண்ண முடியல, அது அதனால பண்ண, ஆயிரம் சொற்களை விட ஒரு செயல் மேலானது. ஏத்துக்கிறீங்களா இல்லையா? சம்பாதிக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா பிளான் இருக்கணும், ஸ்கெட்ச் இருக்கணும், என்ன பண்ணணுன்ற மனநிலை இருக்கணும், என்ன எத்திக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண போறோன்றது இருக்கணும், சித்தாந்தம் இருக்கணும், தத்துவம் இருக்கணும், கோட்பாடு இருக்கணும். இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும். அப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுன்றது நல்லது கெட்டது ரெண்டையும் உள்ளடக்கியது. எத்தனை பேருக்கு இங்கே தைரியம் இருக்கு? எப்போ எதிர்பார்ப்பு இல்லாம வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களோ முடிஞ்சுங்க, நீங்க கடவுள் ஆயிட்டீங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. எதிர்பார்ப்பு இல்லாம செயல்படுறவன் கடவுளாக மட்டும்தான் இருக்க முடியும், மனிதனாக இருக்கவே முடியாது. ஏன், எதிர்பார்ப்பு இல்லைனாவே மூச்சோட பேட்டர்னே மாறிடும். The whole breathing pattern will get changed towards the success, towards the yoga siddhi, towards the jnana siddhi. அடுத்து இப்ப நம்ம எந்த விஷயத்தை பத்தி உண்மையாக வெளிப்படையாக வந்து பேச போறோம் அப்படின்னா, ஏன் இன்னும் இறைவன் நம்ம கிட்ட வரல? இதுதான் நம்ம ரொம்ப டீட்டெயிலா வந்து பேச போறோம். தெரியுது, இத்தனை கோயில் போயாச்சு, போயிட்டோமா இல்லையா? இத்தனை கோயில் போயாச்சு, இத்தனை சர்ச்சு பார்த்தாச்சு, இத்தனை மசூதி பார்த்தாச்சு, எசரணும் குலதெய்வத்தை இத்தனை நாள் கும்பிட்டாச்சு, இவ்வளவு நாள் அன்னதானம் பண்ணியாச்சு, இப்படி பண்ணியாச்சு, அப்படி பண்ணியாச்சு. இப்ப நாங்க சொன்ன தத்துவம் எல்லாம் உண்மைனா இறைவன் வந்திருக்கணுமே, ஏன் வரல? அப்ப நாங்க சொன்னது பொய்யா? இப்ப நீங்க சரியா பண்ணலையா? பெரும்பாலான நபர்கள் சரியாக செய்வதில்லை, இருந்தாலும் கூட நல்லா கவனிங்க, ஒரு சில பேர் தெளிவா புடிச்சிட்டு தப்பிச்சிடறாங்க. அது எப்படி அப்படின்னா, இந்த கேமே என்ன கேம் தெரியுமாங்க? இப்போ நீங்கள் மனுஷனாக பிறந்திருக்கீங்கல்ல, இந்த கேமே என்ன கேம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இந்த கேம் என்ன கேம்னா, எதிர்பார்ப்புக்கும் எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கைக்கும் இடைப்பட்ட உங்க இடியாட்டிக் ஆட்டிடியூட் இருக்கல, உங்க முட்டாள்தனமான அணுகுமுறை, இதுதான் வாழ்க்கை. உங்களுடைய எதிர்பார்ப்புக்கும் ஆக்சுவல் ரியாலிட்டிக்கு இடையில ஒரு முட்டாள்தனமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த முட்டாள்தனமான எதிர்பார்ப்பு மட்டும்தான் நம்மை நிம்மதி அடைய விடாமல் தடுக்கின்றது. இதுக்கு அடுத்து ஒரு கட்டம் போய் சொல்லணும் அப்படின்னா, இறைவனாக மாறுவது என்றால் பிற உயிர்களை மதித்து நடப்பதுன்னு அர்த்தம். இறைவனா மாறுறதுன்னு என்னங்க? பிற உயிர்களை மதி, நல்லா கவனிங்க, இறைவனா மாறுவது இஸ் ஈக்குவல் டு respecting other human beings and all other creatures. கடவுளாக மாறுவது என்றால் மனிதனாக இருப்பவனையும் மனிதனை கடந்து இருக்கக்கூடிய ஜீவராசிகளையும் மதிச்சு நடக்கிறதுக்கு பேர் தான் ஞானம், மதிச்சு நடக்கிறதுக்கு பேர் தான் கடவுள் தன்மை, மதிச்சு நடக்கிறதுக்கு பேர் தான் அறம் சார்ந்த செயல். புரிஞ்சுதா? ஏன்னா மதிச்சு நடக்கணும். எனி ஐடியா சொல்லுங்க? வெரி குட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? இறைவன் அவருக்குள்ளேயும் இருக்கிறார். இறைவன் இப்ப உங்க முன்னாடி வந்தாருன்னா இறைவனுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண முடியும் இறைவனுக்கு? நீங்க அவர் மட்டும் உங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும், நீங்க வணக்கம் மட்டும்தான் வைப்பீங்க. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? ஓகே, அப்படியா? எப்படி இறைவனுக்கு உங்களால் என்ன சேவையை செய்ய முடியும்? இறைவனால் என்ன சேவை செய்ய முடியும் கேட்கல, இறைவனுக்கு என்ன சேவையை உங்களால் செய்ய முடியும்? சரணாகதி அடையலாம்,
அப்படின்னா என்ன அர்த்தம், நீ ஒன்றும் செய்யாத எல்லாம் அவர் செய்கிறாருன்னு ஏற்றுக்கன்னு அர்த்தம். அப்படின்னு நமக்கு அங்கே ஒரு வேலையும் இல்லை, அப்படி தானே? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இறைவனுக்கு நம்மால் எதையும் செய்ய முடியாது. இறைவனால் தான் நமக்கு ஏதாவது செய்ய முடியும். எஸ் ஆர்னோ? நீங்க நான் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா, இறைவனுக்கு ஏதாவது செய்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய அறிவாளியா, நீங்க அவ்வளோ பெரிய புத்திசாலியா, அவ்வளோ பெரிய ஆற்றல் மிகுந்தவரா? காலையில் படையல்ல வாழைப்பழம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, சுண்டல் இதெல்லாம் படைக்கிறீங்க, எந்த விநாயகப் பெருமான் வந்து சாப்பிட்டாரு? எந்த முருகப்பெருமான் சாப்பிட்டு தட்டை காலி போனார்? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உண்மையாகவே படைச்சதை சாப்பிட்டு தட்டை காலி பண்ண கடவுள் இருக்கு, அப்படிப்பட்ட யோகிகள் இருக்காங்க, அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க. அது எக்ஸப்ஷனல் கேசஸ், அதை விட்டுருங்க. உங்களுக்கு நடந்ததை பத்தி மட்டும் பேசுங்க. இப்போ மகான் அப்படி இருந்தார் இப்படி இருந்தாருலாம் பேசாதீங்க, நமக்கு அதுக்கு டைம் இல்லை. அதை நம்ம பேசினோம்னா நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கவும் முடியாது. நம்ம மைண்டே எப்படி ஆகி போச்சுன்னா, கடைசியில் நம்மளால ஒரு விஷயம் செய்ய முடியாத வேற எவனோ ஒருத்தர் செஞ்சுட்டான் அப்படின்னா, அதை பெருமையா பேசாம நம்மளால செய்ய முடியாத விஷயத்துக்கு ஆயிரம் காரணம் சொல்றது. இது இதனால பண்ண முடியல, இது அதனால பண்ண முடியல, அது அதனால பண்ண முடியல. ஆயிரம் சொற்களை விட ஒரு செயல் மேலானது. ஏத்துக்கிறீங்களா இல்லையா? ஆயிரம் சொற்களை விட ஒரே ஒரு செயல் மேலானது. எஸ் ஆர்னோ? அப்ப பேசுறவன் வெற்றி காண்பானா, செயல்பாட்டுல இறங்குறவன் வெற்றி காண்பானா? ஏன் செயல்பாடுகள்ல இறங்க மாட்டீங்க? ஏன் செயல்பாடுகள்ல இறங்க மாட்டீங்கன்னா, பயம். எதுல பயம்? எதை பார்த்தாலும் பயம். ஏதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிடலாமா, ஏதாவது லாஸ் ஆயிடுச்சுன்னா? பிசினஸ்னா லாஸ் ஆகத்தான் செய்யும். லாஸ் மேனேஜ் பண்ண தெரியாதவன் எப்படி பிசினஸ் மேனா இருக்க முடியும்? சம்பாதிக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா பிளான் இருக்கணும், ஸ்கெட்ச் இருக்கணும், என்ன பண்ணணுன்ற மனநிலை இருக்கணும், என்ன எத்திக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண போறோன்றது இருக்கணும், சித்தாந்தம் இருக்கணும், தத்துவம் இருக்கணும், கோட்பாடு இருக்கணும். இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இதெல்லாம் இருந்தாதான் ஒரு பிசினஸ் பண்ண முடியும். அப்போ ஒரு பிசினஸ் பண்றதுன்றது நல்லது கெட்டது ரெண்டையும் உள்ளடக்கியது. எத்தனை பேருக்கு இங்க தைரியம் இருக்கு? இல்லைங்க, இத்தனை வருஷமா பிசினஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், நானும் பொறுமையா தான் இருக்கேன், பட் எனக்கு மட்டும் நல்லதே நடக்க மாட்டேங்குது. உங்க எண்ணங்கள்ல குறை இருக்கும், கவனித்து பாருங்கள். இல்லைங்க, நான் எண்ணம்லாம் நல்ல எண்ணமா தான் இருக்கு, இன்னொருத்த நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டீங்க, கவனிச்சு பாருங்க. இல்லைங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், நாலு பேருக்கு உதவி பண்றேன், வேலை பார்க்கறவனுக்கு சரியா டைமுக்கு சம்பளம் கொடுத்துருக்க மாட்டீங்க, யோசிச்சு பாருங்க. இல்லைங்க, சம்பளம் எல்லாம் கரெக்டா தான் கொடுக்குறேன், உங்ககிட்ட வேலை பார்க்குற ஆளுங்களை பத்தி வேற எவன்ட்டியாவது கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பீங்க, இல்லை அசிங்கப்படுத்திருப்பீங்க, இல்லை மட்டம் தட்டிருப்பீங்க, கவனிச்சு பாருங்க. தப்பா சொல்றேன்னா சரியா சொல்றேன்னா, என் வாழ்க்கையில நடந்தது இவனுக்கு எப்படா தெரியும்னு பாக்குறீங்களா? இது பெரிய சிதம்பர ரகசியம். நூறு பேரை எழுப்பி இந்த கேள்வி கேட்டால் நூறு பேர் ஆமான்னு சொல்லுவீங்க. ஆமாவா இல்லையா? இதுக்கு எதுக்கு நம்ம வந்து தனி, நீங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வருதுன்னா, இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்துல 9 பிளானட்ஸ் இருக்கக்கூடிய சூரிய குடும்பத்துல, இந்த மில்கிவே கேலக்சியில, 3வது கிரகமான பூமியில, மலேசியால, கேஎல்ல இருக்கக்கூடிய நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது போலன்னு நினைச்சுக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் இதுதான் நடக்குது. உங்களுக்கு அது புரியல, எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இங்க உட்கார்ந்து இவ்வளவு தூரம் பேச முடியும், இங்க எப்படி செயல்படுதுன்றத கண்டுபிடிச்சிட்டேன். இங்க எப்படி செயல்படுறதுன்ற கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, இன்னொருத்த நீங்க அரசி ஆராய்ச்சி பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? இங்க எப்படி செயல்படுதோ அதே மாதிரிதான் எல்லா இடத்துலயும் செயல்படுது. இதனால்தான் தன்னை அறிந்தவன் உலகத்தை அறிந்து விடுகிறான். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா, 1500 வீடியோஸ்க்கு மேல வந்து நம்ம ரொம்ப கிளியரா, மிகவும் தெளிவாக, வெளிப்படையாக, அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன். ரொம்ப கிளியரா பேசியிருக்கேன். அந்த 24 hour சத்சங்கெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸ்ல. சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம, கிளியரா கண்டினியூவா காலையில இருந்து நைட் வரைக்கும் பேசியிருக்கேன், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது போக ஏகப்பட்ட வீடியோஸ்ல ரொம்ப பிராக்டிக்கலா பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை நீங்க மாறணும், இல்லை உங்க லைஃப்ல மாத்திக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒன்னு உங்க குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்க பாருங்க. உங்க குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள். அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம்.
பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸ் ரீதியா விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு, பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அது போக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.